மூணு பேர் அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க. எதை சாங்ஷன் பண்ணலாம்னு இருக்க? என்ன? யாரை செலக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்க? நிஜமா நீ யாரையும் லவ் பண்ணல? பின்ன யோசிக்க என்ன இருக்கு? உங்க மூணு பேரும் எனக்கு பிடிக்கலன்னு ஓபனா சொல்ல வேண்டியதானே? பாவங்கா, என் மேல இருக்கிற லவ்ல அந்த மூணு பேரும் எங்க வீட்ல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப போய் அவங்களை பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும்? அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அது அவங்க தலையெழுத்து. இல்ல, இவ்வளவு நாளா இவ்வளவு இதா பழகிட்டு இப்ப திடீர்னு மூஞ்சில அடிக்கிற மாதிரி உங்களை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. ஜெயா, நீ நினைக்கிற மாதிரி இந்த மூணு பேருமே இத பெரிய துக்கமா எடுத்துக்கிற கேரக்டர்ஸ் இல்ல. நீ லவ் பண்ணலன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே அவவன் துண்ட காணோம் துணிய காணோம் இடத்தை காலி பண்ணிடுவான். அப்புறம் ஜென்மத்துக்கும் வீட்டு வாச பக்கமே வரமாட்டான். இல்ல ருக்மணி அக்கா, இது வரைக்கும் வேணா நீங்க சொன்னது சரியா நடந்திருக்கலாம், ஆனா இப்ப சொன்னது தப்பு. நான் லவ் பண்ணலன்னு சொன்னா ஓடி போற அளவுக்கு ஒன்னும் உங்க மோசமான ஆளுங்க கிடையாது. எப்ப போல எங்க வீட்டுக்கு வருவாங்க, என் கூட பழகுவாங்க. சரி, இது வேணா நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும். நாளைக்கு அந்த மூணு பேரையும் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு வர சொல்லி நான் என்ன சொல்றனோ அப்படியே அவங்க கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலுக்கு வராங்களான்னு பாரு. மனசு வரல, அதனால உங்களுக்கு ஒரு உண்மையா சொல்ல போறேன். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு நாள் நான் சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு ஆள் எனக்கு எடுத்துட்டான். நான் தமிழ் பொண்ணு, அதனால அந்த ஆளை தான் கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னை மன்னிச்சிடுங்க. என்ன பாச்சி, தலையில எல்லாம் ஒரே கட்டா இருக்க, என்ன பாச்சி? பாருங்கக்கா, உட்காருங்க. என்ன பாச்சி, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க, கேளுங்க. மீதி அவரே விளக்கமா சொல்லுவார். நான் வர்றேன். காலேஜ்ல இருந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேன்மா, வீதியில நடந்து வந்துட்டு இருந்தேன். வீதியில இருந்து நம்ம சந்து மொல திரும்பி இருப்போம்மா. தென்மேற்கு திசையில இருந்து நான்கு கற்கள் சர்ரு சர்ருன்னு மின்னல் வேகத்தை வந்து தாக்குச்சுமா. ஒவ்வொன்னும் செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்குமா. உங்களை யாருப்பா கல்லால அடிச்சாங்க? உங்களுக்கு யாருப்பா எதிரி? நானும் அதே நோக்கத்தோடு தாமா அப்படியே திரும்பி பார்த்தேன். தூரத்துல வெகு தூரத்துல ஒரு உருவம் போயிட்டு இருந்துச்சுமா. அது வேற யாரும் இல்லம்மா, எங்கிட்ட டியூஷன் படிச்சானே அந்த ராஜேந்திரம்மா. ராஜேந்திரனா? அவரே இப்ப உங்களை அடிச்சாரு. நானும் அதத்தாமா நினைச்சேன். ராஜேந்திரா, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அங்கிருந்து வந்தாம்மா, காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சேம்மா. பக்கத்துல வந்து நின்னா, தூரத்திலிருந்து அடிச்ச கல்லு சரியா பட்டிருக்கா சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து நாலு கல் எடுத்து சர்ரு சர்ருன்னு அடிச்சுட்டாமா. அப்பா, ஐயோ, அப்பா. சரிப்பா, கொஞ்ச நேரம் நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துங்க. சரிம்மா. போங்க. திருச்சி இந்த டிரான்ஸ்ஃபர் வரும்போது ஜோசியக்காரனை பார்த்தேன். வாழ்க்கையில போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னான். முதல் மாற்றமே இப்படி ஆயிப்போச்சு. அப்பா, அம்மா, ஐயோ. என்ன தாத்தாஜி, என்ன எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. வாங்க. காலையில போகும்போது நல்லா போனீங்க, இப்படி வரப்போகுது பிச்சைக்கார மாதிரி வரீங்களே.
உட்காருங்க. என்ன தாத்தாச்சி? அம்மா, நான் டீ குடிக்கலாம்னு ரோட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தேன். என் சிஷியன் வெங்கட்டு நின்னுகிட்டு இருந்தான். சார், எங்க வீட்டு பக்கம் டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு, வாங்க சார்னு கூட்டிகிட்டு போனான். நான் டீ குடிக்கும்போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலந்தான். என்னடான்னு கேட்டேன். வைட்டமின் ஏ அப்படின்னா உடம்புக்கு தெம்புன்னு நானும் குடிச்சிட்டமா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என் கண்ணெல்லாம் கிருகிருன்னு சுத்தி மயக்கமாயி விழுந்துட்டேன். முடிச்சு பாக்குறேன், பாத்தா பாலடைஞ்ச வீடு. அங்க நான் என்ன நிலைமையில நின்னு தெரியுமா? அடி வர்றாரு காணாத அடிமா. நானாவது கணக்கோட அடிச்சேன், அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சு விட்டான். எறும்புகளான் ஒரு மாவா போச்சு. ஏமா, கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். சரி தாத்தா, நீங்க போய் படுங்க. யாரு உள்ள படுத்துருக்கிறது? அப்பா. கொப்பனா? டேய், இது பண்ணிட்டு கட்டிலோட்டு கீழே இருங்கடா, நான் படுக்கணும். ஏமா, அவனும் கட்டு கட்டி இருப்பான் இருக்குது. அவன் எங்க போய் மாட்டினா? ராஜேந்திரன் கிட்ட. தெரியுமா, அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி மாட்டுவான் அப்படின்னு. குடும்பமே கத்தா. சரி, நீங்க. ஐயோ அம்மா. ஐயோ, என்ன கழுது? அப்பாவும் தாத்தா இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க, நீங்க பாட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்களே. என்ன என்ன பண்ண சொல்றேன் சீன். அப்படி இவங்க அடிபட்டாலும் பரவாயில்ல. ஆம்பளைங்க, உங்க அம்மா பத்தி நினைச்சு பார்த்தியா? ஆமா, பழனிசாமி கிட்ட அம்மா தினமும் வேலை வாங்குவாங்க. அம்மா வேற அரிசி கடைக்கு போயிருக்காங்க. அந்த ஆள் கோபத்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னா இருக்க, நான் போய் பாத்துட்டு அம்மா வழியில யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாங்க, இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துற சொல்லி சொன்னாங்க. பேப்பர் பாத்தியா? நான் காலையில சிந்து பத்கால படிச்சிட்டேன். அது இல்லம்மா, இங்க பாத்தியா? யாருன்னு தெரியுதா? இது யாருடைய போட்டோ? நல்லா உத்து பாரு. எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் இல்லப்பா. நல்லா பாருமா, திருச்சியில இவனை நீ அடிக்கடி பாத்திருப்ப. ஞாபகம் இல்லப்பா. இவன் வேற யாரும் இல்ல, என்னுடைய ஸ்டூடெண்ட். இன்னைக்கு காலையில டாக்டர் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கான். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அமெரிக்கா போறது இதுவே முதல் தடவை. எனக்கு அவ்வளவு பெருமை தெரியுமாமா? கரெக்ட்பா, ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆமா, இந்த ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட எத்தனை வருஷம் படிச்சாரு? ஒரு வருடம், ஒரே ஒரு வருடம். அப்ப நான் எலிமெண்ட்ஸ்ல வாத்தியார் இவன் என்கிட்ட ஒன்னாம் கிளாஸ் படிச்சான் அப்படின்னு 12 உயிரெழுத்துக்களை நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஒண்ணு ரெண்டு இல்லம்மா, 12 உயிரெழுத்துக்கள். அன்றைக்கு நான் அந்த உயிரத்துக்களை சொல்லி தந்திராவிட்டால் இன்றைக்கு அவன் அமெரிக்கா போயிருக்க முடியாது. என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்ல பிளேடுப்பா. நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, நல்ல பிளேடுன்னு சொன்ன. புரியுது புரியுது புரியுது. நீ என்ன ரம்பம் சொல்ற? ரம்பம் என்பது வேறு, பிளேடு என்பது வேறு.
ரம்பம் பற்றுடையதாக இருக்கும் பிளேடுக்கு பற்று கிடையாது ஒரே சீராக நேர்கோட்டில் என்னங்க என்ன விஷயம் வீட்ல ஏதாவது வேலை செய்யறதுக்காக அம்மா என்ன கூட்டி வர சொன்னாங்களா ராஜேந்திரனும் வெங்கட்டும் பண்ண அநியாயத்தை பாத்தீங்களா நான் உங்களை காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க ஆமாங்க நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன் என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆமா பெரிய மன்னிப்பு நீங்க மட்டும் என்னவா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்ல ஜெயா சாரி நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன் நான் இதுவரைக்கும் உங்க அம்மாவை அடிக்கவே இல்லையே இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்ல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன் ஆமா இது ஒரு பெரிய விஷயமா என்ன ஒருத்தருக்கு எடுத்துட்டாரு இனிமே வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு நான் சொன்னேன்ல நீங்க உண்மையில நல்லவரா இருந்தா அவர் யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல வாஸ்தவம் தாங்க நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும் ஆனா இது ஏன் மிஸ்டேக் இல்லைங்க நீங்க எனக்கு கல்யாணம் தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்யம் மாதிரி ஆயிருச்சு ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க ஏன் உயிரை கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல என் மேல இருக்கிறதுல உண்மையானதா இருந்தா என்ன இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும் ஜெயா நான் உன்னை காதலிச்சது வாஸ்தவம் தான் ஆனா என்னோட காதல் அது உறுதலை ராகம்மா நீ யார கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்ல நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும் அதுதான்மா என் லட்சியம் அதுதான் என் லட்சியம் அவர் எப்படி இருப்பாருன்னு அடையாளம் சொன்னீங்கன்னா நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்மா சௌரியமா இருக்கும் அடையாளம் போட்டோல இருக்க என் ஸ்டூடண்ட் தான் பேன் படிப்புக்காக இந்த காலையில அமெரிக்கா போயிருக்கான் அந்த ஆள் போட்டோ என்கிட்ட இருக்கு அது உங்களுக்கு கொடுக்கறேன் அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க